ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பிரெட் சாண்ட்விச், அவல் உப்புமாலாம் பண்ணி சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்தது? சரி, இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரொம்ப சத்தான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாசிப்பயிறு கிரேவி. பாசிப்பயிறு வந்து சும்மா சமைச்சு சாப்பிட்டாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுலேயும் வந்து நம்ம முளைக்கட்டி வைக்கும்போது அதில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படின்ட்டு. அந்த பாசிப்பயிறு வந்து நம்ம வெரைட்டி வெரைட்டியாக நம்ம சமைக்கலாம். இது வந்து நம்ம இப்போ சப்பாத்திக்கு அந்த மாதிரி தொட்டுக்கிற மாதிரி நம்ம ஒரு கிரேவி மாதிரி இப்போ இன்றைக்கி பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஒரு கப்பு முளை கட்டின பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா முளை விட்டுருக்கு. முளை கட்டின பாசிப்பயிறு, அப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா, நம்ம வந்து இதை வதக்கி தான் அரைக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பெரிய தக்காளி, அப்புறம் நம்ம வந்து அரைக்கிறதுக்கு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு, ஒரு விரல் அளவு இஞ்சி, அப்புறம் கடைசியாக மேலே தூறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் தேவையான அளவு உப்பு. பொடி வகைகள் என்னென்ன அப்படின்னா, மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா ஒரு ஸ்பூன், இது வந்து கசூரி மேத்தி. இது வந்து நல்லா வாசனையாக இருக்கும், உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கொடுக்குற மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக கொஞ்சம் கசூரி மேத்தி. இவ்வளோ தான் வந்து இதுக்கு தேவையானது. இதை வச்சு இப்போ நம்ம எப்படி ஒரு சூப்பரான சத்தான பாசிப்பயிறு கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த பாசிப்பயிறு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஒரு சவுண்ட் விட்டு அவிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா மசிஞ்சு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பாசிப்பயிறு குக்கரில் போட்டு அதை வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு அதை மூடி ஒரு விசில் விட்டுடலாம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை வந்து அதில் போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும், அதுக்கப்புறம் வந்து தக்காளி போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு, அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வதக்கி அரைக்கும்போது உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அது நல்லா வதங்குற வரைக்கும், நம்ம நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிடலாம். அப்புறம் அதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் போடணும். இதுக்கு இடையில் வந்து பாசிப்பயிறு அங்கே வெந்துட்டுருக்கு, அது வெந்ததுக்கப்புறம் நம்ம மற்றதை பார்க்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு, இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். பாசிப்பருப்பு அந்த பக்கம் வெந்துட்டுருக்கு, அதுலேயும் வந்து நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். பாசிப்பருப்பு வேகும்போது அந்த உப்பு சாரணும் அதுலன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நம்மளோட பாசிப்பயிறு வந்து நல்லா வெந்துருச்சு, அப்புறம் நல்லா நசுங்குது. இதில் வந்து நம்ம கொஞ்சமாக பருப்பு எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு சுத்திரமாக அரைச்சிட்டு வந்து அது கிரேவியில் மிக்ஸ் பண்ணோம்னா இவ்வளோ போதும். மிக்ஸ் பண்ணோம்னா கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இந்த தண்ணியை வந்து நீங்கள் இருத்து கீழே விட்டுறாதீங்க, இதுவும் வந்து ரொம்ப சத்து இருக்குது இல்லையோ, அதனால் இதை வந்து நம்ம கிரேவிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம வந்து எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த பாருங்கள், இது பேஸ்ட் பண்ணியாச்சு, தக்காளி வெங்காயம். அதே மாதிரி பாசிப்பருப்பு கொஞ்சம் அரைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சு அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் பாத்திரம்னா கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, இது மட்டும் போதும் தாளிக்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்டை கொட்டி வதக்கிடலாம். இது வந்து பொரிஞ்சிருச்சு, நம்ம பேஸ்ட்டை கொட்டிடலாம். இது வந்து நமக்கு ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம பொடி வகைகள் சேர்த்துடலாம். தக்காளி வதங்கிச்சு, இதில் வந்து நம்ம பொடி வகைகள் சேர்த்துடலாம். மிளகாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா.
நம்ம வந்து ஏற்கனவே பாசிப்பயிரிலே உப்பு போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால கொஞ்சம் பார்த்து கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு கொதி விடலாம். அதுக்கப்புறம் வந்து பாசிப்பயிரை நம்ம அதில் சேர்த்துடலாம். நல்லா வதங்கட்டும். வந்து தக்காளி வதங்கிடுச்சு, அந்த மசாலா எல்லாம் போட்டு அதுவும் வதங்கியாச்சு. இப்போ நம்ம அந்த அவிய வச்சுருக்க பாசிப்பருப்பை வந்து பாசிப்பயிரை வந்து அப்படியே தண்ணியோடே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா கிரேவி வந்து கெட்டியாக வந்துடும். உங்களுக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுருங்க, நல்லா கொதிக்கட்டும். நம்ம மூடி வச்சுருந்ததை எடுத்தாச்சு. கிரேவி வந்து நல்லா கொதிக்குது. இதில் கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருந்தது, உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம அரைச்சதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு கசூரி மேத்தையும் வந்து நம்ம போட்டு விட்டுலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இருந்ததுக்கப்புறம் நம்ம மல்லித்தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம கிரேவி வந்து ரெடி ஆகிடும். நல்லா கொதிச்சு கிரேவி கெட்டி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம கடைசியாக வந்து கொஞ்சமாக பட்டர் போட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உப்பு உரப்பு செக் பண்ணிக்கோங்க, கடைசியாக பட்டர் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த கொத்துமல்லியை நம்ம தூவி ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாசிப்பயிறு கிரேவி வந்து சுட சுட தயாராகிடுச்சு. இதை வந்து நீங்கள் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து தொட்டுக்கலாம். ரொம்ப சத்தானது, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இதை நீங்கள் வந்து நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் ஸ்மைல் ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோஸ்க்கு வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Thank you.